வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மே கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் தேவி சரவண்யா அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில டயபெட்டிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நூற்றுல ஒரு பங்கு இருக்கிற காலகட்டம் போய் இப்ப பாத்தீங்கன்னா நூற்றுல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை ஏற்பட்டுகிட்டு இருக்கு. ஸோ டயபெட்டிஸ் எதனால ஏற்படுது? அப்புறம் டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸ்னா ஒரு நோய் தானே அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க மேம். ஓகே, இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கரை வியாதி. இது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நோய் கிடையாது தான். சுகர் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு குறையிறது கூடுறது. நம்ம பாடியில் வந்து நம்மளுக்கு சுகர் லெவல்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு லோ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லோ சுகர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அது பிளட்டில் நார்மலாக இருக்க வேண்டிய லெவல்ஸோடு நம்மளுக்கு அதிகரித்து இருக்கும் போது நம்மளுக்கு சுகர் ப்ராப்ளம், நம்மளுக்கு டயபெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஏற்றத்தாழ்வு மட்டும்தான், நோய் கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு மெட்டபாலிசம் நம்மளுக்கு சரியாக நடக்கலை அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு இதுதான் ஒரு சூழ்நிலை. நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து இது கூட குறைய இருக்கு. எப்படி நம்மளுக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சிலாம் எப்படி நம்மளுக்கு வருது? இப்போ விட்டமின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த விட்டமின் வந்து உங்களுக்கு லோ லெவலில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தோம், இல்லை ஃபுட்டில் வந்து நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் சுகரும். நம்மளுக்கு மெட்டபாலிசம் நம்மளுக்கு வந்து தடைபடுறதுனால, மெட்டபாலிசத்துக்குள்ளே நம்மளுக்கு எரர் நம்மளுக்கு ஏற்படுறதுனால அங்கே நம்மளுக்கு மாற்றங்கள் வந்து ஏற்படுது. நம்ம உடம்புல வந்து வளர்சிதை மாற்றம் நடந்துகிட்ருக்கோம். வளர் மாற்றம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஒவ்வொரு செல்ஸும் நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். சிதை மாற்றங்கள் அப்படின்னா தேவையில்லாத செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கழிய ஆரம்பிக்கும். இந்த வளர்சிதை மாற்றம் நம்மளுக்கு வந்து உடம்புக்குள்ளே நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்டபாலிசம் நடக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு உறுப்புகள்லையும் நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுக்கு பொதுவாக நம்மளுக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு பான்க்ரியாஸ் அண்ட் லிவர் நம்ம ரெண்டையுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த பான்க்ரியாஸில் நம்மளுக்கு வந்து வளர் மாற்றங்கள் என்ன அப்படின்னா இன்சுலின் வந்து சரியான அளவில் நம்மளுக்கு சுரந்து வரலை அப்படின்றப்போ நம்மளுக்கு என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் வந்து குளுக்கோஸோட போய் நம்மளுக்கு பைண்ட் ஆகாது. அப்போது நம்மளுடைய ரத்தத்தில் வந்து குளுக்கோஸினுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு அதிக ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு அதிக அளவில் ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு சுற்றோட்டம் நம்மளுக்கு இருக்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணி தான் நம்ம சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி, ஒரு குறைபாடு தான். இன்சுலின் வந்து போதுமான அளவு உடம்புனால் தயார் பண்ணி கொடுக்க முடியவில்லை, அதனால தான் நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வருது. அதே மாதிரி எக்ஸஸ் ஆன அந்த குளுக்கோகான் என்ன ஆகும் அப்படின்னா லிவரில் போய் நம்மளுக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிட்டு நம்ம பசி டைமு பட்டினி இருக்கும், ஸ்டார்விங்கில் இருக்கும் அப்படின்னா அந்த டைம் அது வந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு பாடிக்கு வந்து சப்ளை பண்ணி கொடுக்கும். இப்போது டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோகானா வந்து லிவரில் ஸ்டோரேஜ் ஆனதுக்கப்புறம் திரும்ப மசில்ஸில் அதே மாதிரி மற்ற இடங்கள்லாம் நம்மளுக்கு அந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் அங்கங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் இங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் அந்த கிளைகோகான் தான் நம்மளுக்கு வந்து ரத்தோட்டத்தில் நம்மளுக்கு வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். அதை நம்ம மெஷர் பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு பிளட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 80 to 120 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கணும். அதுக்குள்ளே இருந்ததுன்னா நார்மல், அதுக்கு மேலே நம்மளுக்கு போச்சு அப்படின்னா நம்ம டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்குறப்போ ஒரு 1.5 hours 1 hour கழித்து நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து 140 to 160 இல்லாட்டி 180 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அப்நார்மல் தான், அது டயபெட்டிக் அப்படின்னு நம்ம குறிக்குது. அப்போது இதை வந்து மெட்டபாலிசம் எரர் தான். மெட்டபாலிசம் எரர் ஃபஸ்ட்டு எதனால் உருவாகுது அதை பார்க்கணும். மெட்டபாலிசம் எரர் எப்படி உருவாகுது அதை பார்க்கணும். மெட்டபாலிசம் நடக்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைஜஷனில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டைஜஷனில் வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சரியாக மெட்டபாலிசம் நம்மளுக்கு நடக்காததுனால அந்த குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு சரியாக உடையாததுனால ஆக்சுவலாக நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டார்ச் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபுட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஸ்டார்ச். அந்த ஸ்டார்ச் வந்து நம்மளுக்கு பாலிசாக்ரைட்ஸ், டைசாக்ரைட்ஸ், மோனோசாக்ரைட்ஸாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும்.
சயின்டிஃபிக்கலாக இதுதான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கும். நம்ம ஒரு உணவு எடுக்கும்போது நம்ம கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடக்கிறப்போ இதுதான் நம்மளுக்கு நடக்கும். அந்த குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட் தான் நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் நம்மளுக்கு வந்து சுழன்று அது வந்து நம்மளுக்கு இன்சுலினோட நம்மளுக்கு பைண்ட் ஆகி நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறோம், இல்லை நம்ம சும்மா இங்கேருந்து நடந்து போகிறோம், நம்ம எந்திரிச்சு நடக்கிறோம், நம்ம பேசுகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி தேவை. அது குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட் வந்து நம்மளுக்கு அந்த மெட்டபாலிசம் மூலமாக கிடைச்ச என் ப்ராடக்டோட பான்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய அந்த இன்சுலின் வந்து நம்மளுக்கு பைண்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. இன்சுலின் குறைபாடு இல்லை அப்படின்னா அந்த குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட் பிளட்ல அப்படியே தான் இருக்கும், பைண்ட் ஆகாது, நம்மளுக்கு எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகாது. அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஈஸியாக டயர்ட்னஸ் வர ஆரம்பிச்சிருது. அது குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட் வந்து பிளட்டில் வந்து ரொம்ப அதனுடைய லெவல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டிங்கில் பார்க்குறப்போ 120 விட நம்மளுக்கு ஜாஸ்தியாக நம்மளுக்கு போக ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம சுகர் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்காக அப்போ வந்து இந்த டைஜஷனை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நல்லா நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு நல்லா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா மென்று சாப்பிடணும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து நல்லா சுவைத்து நல்லா மென்று சாப்பிடும்போது நம்ம சலைவாவே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைஜஷனை வந்து நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி விட்டுரும். நம்ம சலைவாவில் இருக்கக்கூடிய சலைவரி அமிலேஸ் அந்த என்சைம் வந்து நம்மளுக்கு உணவை வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸை வந்து அங்கேயே பாதி நம்மளுக்கு நொதிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த உணவு வந்து நம்ம இறைப்பைக்குள்ள நம்மளுக்கு போகும்போது இறைப்பையில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸு அது எல்லாமே நம்மளுக்கு வந்து திரும்ப கொஞ்சம் அந்த உணவுகளை வந்து நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் திரும்ப இறைப்பையிலேருந்து நம்மளுக்கு கீழே குடல் வழியாக நம்மளுக்கு இறங்கப்போ குடலுக்குள்ளே நம்மளுக்கு அந்த டியாடினம் வழியாக நம்மளுக்கு உள்ளே போகிறப்போ நம்மளுக்கு வந்து பான்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பான்க்ரியாட்டிக் ஜூஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்தோம். அதே மாதிரி லிவர்லேருந்து வரக்கூடிய பைல் ஏதாவது நம்ம கொழுப்பு சார்ந்த உணவுகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா லிவர்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பைல் எல்லாமே நம்மளுக்கு சேர்த்து நம்மளுக்கு டைஜஷன் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அந்த உணவு வந்து நம்மளுக்கு சிறுகுடல் பெருங்குடல்லாம் நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். பெருங்குடலில் போய் நம்மளுக்கு திரும்பவும் நல்ல வாட்டர் வந்து நல்லா ரீஅப்சார்ப்ஷன் ஆக ஆரம்பிக்கும். திரும்ப அந்த சிறுகுடலில் வந்து நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் ஆன அந்த பிளட்டு நம்மளுக்கு லிக்விடாக தான் நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் ஆகும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரோஹாபேட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக நம்மளுக்கு லிவருக்கு நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். போய் அங்கே வந்து நம்மளுக்கு 50% நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அதோடு சேர்ந்து அங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து பான்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய அந்த இன்சுலினோட நம்மளுக்கு வந்து லிவர்லேருந்து என்ட்ரோஹாபேட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக வரக்கூடிய பிளட்டும் இன்சுலினும் நம்மளுக்கு பைண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். இப்போ இதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏதாவது இருந்துச்சு, சரியாக வந்து நம்மளுக்கு சலைவரி அமிலேஸ் சரியாக இல்லை, சலைவா வந்து குறைவாக இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் சுகர் லெவல்ஸில் எலிவேஷன்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பான்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய பான்க்ரியாட்டிக் ஜூஸு அதே மாதிரி வயிற்றில் கேஸ்ட்ரிக் ஜூஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து குறைபாடு இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு மெட்டபாலிசம் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மெயினாக அடுத்து இன்சுலினில் வந்து டெஃபிஷியன்சி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து சுகர் வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த ப்ராசஸ்னால தான் நம்மளுக்கு சர்க்கரை வியாதி நம்மளுக்கு வருது. மெயினாக நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோதையர் கலவி போதை, கொழுத்த மீனிறைச்சி போதை, பாதுவாய் நெய்யும் பாலும் பரிந்துட உண்பீராகில், சோத பாண்டுருவ மிக்க சுக்கில பிரமேதந்தான், ஓது நீர் விழிவு சேர வந்தன அறிந்து கொள்க இப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதிகமாக நம்ம வந்து மாப்பண்டங்கள் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து கோதுமை அப்படின்னா கோதுமையாக வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி அரிசினா அரிசியாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனை எதுவும் இருக்காது. அதை நம்ம கிரைண்டு பண்ணி மாவு மாதிரி திரிச்சு ரெகுலராக அதுவே நம்ம எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த மாச்சத்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக நம்மளுக்கு உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் ஒரு ஒரு டைம் வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ரொம்ப கண்டினியூஸாக லாங் டேர்ம் யூசேஜாக நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதியாக வர வைக்கும். அதே மாதிரி அசைவ உணவுகள் இந்த மீன் இறைச்சி, ஆடோட இறைச்சி, கோழியோட இறைச்சி இது எல்லாமே வந்து அன்டயத்தில் அதிகமான அளவாகவும் எடுத்துக்கிறது. அதே மாதிரி அன்டயத்தாக எடுத்துக்கிறது நைட்டுக்கு வந்து நம்மளுக்கு நார்மலாகவே டைஜஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ரொம்ப புவராக இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம இறைச்சி இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம், ரொம்ப ஜாஸ்தியாக வறுத்தது பொறிச்சது இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா டைஜஷன் ஆகாது. அப்போ டைஜஷன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக மெட்டபாலிசமும் அஃபெக்ட் ஆகும், இந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அப்போது நம்மளுக்கு அதுலேயும் நம்மளுக்கு வந்து சுகர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறமா சோம்பேறித்து இருக்கிறது, அதிகமாக நேரம் தூங்கிறது, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஏற்ற ஒரு வேலை வந்து செய்யாமல் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வரும். அதே மாதிரி ஹெரிடிட்டினாலையும் நம்மளுக்கு வரும். தொடர்ந்து இதை பற்றி நம்ம பார்ப்போம்.
நம்ம ஷோட காலர்ஸ் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. பேர் ராஜேந்திரன் மேடம். நீங்க மாவட்டம் கூப்பிடுறேன் மேடம். சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே சார், என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? எனக்கு 45 வயசு ஆகுது. ஓகே சார், என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க மேடம். எனக்கு பித்தப்பையில கடன் பித்தப்பை எடுத்தேன் மேடம். சரி, இப்ப எனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எடுத்து ஒரு 15 டேஸ் ஆகுதுங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, வயிற்றுல தொப்புள் பெயின் வந்துட்டே இருக்குங்க, அது வந்துட்டே இருக்கு. தலை சுத்தல் இருக்கு, இடுப்பு முதுகு எல்லாமே வந்து அப்படியே வரிசையா இருக்கு. நான் ஏற்கனவே வந்து நிறைய டைம் நான் வந்து சொல்லியிருக்கேன், நான் ஒரு பிரச்சனையை தொடர்ந்து இன்னொரு பிரச்சனை வரும், இன்னொரு பிரச்சனையை தொடர்ந்து இன்னொரு பிரச்சனை வரும். நம்ம உடம்புல வந்து கம்பைண்டாக நம்மளுக்கு வந்து டிசீஸ் வந்து நிறையா வந்து நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகும் பார்த்தீங்களா. அது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன தவறு நம்ம செய்கிறதுனால தான் இருக்கும். கேல் பிளாடரில் நம்மளுக்கு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா, கேல் பிளாடர் ஸ்டோனை வந்து கரைக்கிறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. அதுக்காக வந்து கேல் பிளாடர் வந்து சர்ஜரி பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. இப்போ கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணதுனால உங்களுக்கு எவ்வளோ சிரமங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுது. கேல் பிளாடர் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம கொழுப்பு சார்ந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த பித்த நீர் தான் நம்மளுக்கு வந்து அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த பித்த நீரே நம்மளுக்கு இல்லை அப்படின்னா, நம்ம கொழுப்பு உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்னா, அது எப்படி டைஜஷன் ஆகும்? அது அப்படியே போய் இருக்கு தான் செய்யும். அதுதான் உங்களுக்கு வந்து வாயுவாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அதுதான் அப்படியே கேஸ் மாதிரி நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக ஏறி போய் நின்று நெஞ்சு அடைச்சிட்டு, இது நெஞ்சு அடைச்சது ரொம்ப அடைச்சது அப்படின்னா அடுத்து வீசிங் மாதிரி அடுத்து மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வரும். இதுக்கு தான் கேல் பிளாடரை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. கேல் பிளாடரில் கட்டி நம்மளுக்கு பெருசாக இருந்துச்சுனாலும், சென்டிமீட்டர் கணக்கில் நம்மளுக்கு கட்டி இருந்தாலோ அதை கரைச்சிடலாம். அது எல்லாமே உப்பு தான். சாதாரணமாக அந்த உப்பை வந்து நம்ம தண்ணியில் வந்து நம்ம கரைச்சாவே அந்த உப்பு கரைய தான் செய்யும். அப்போ அதுக்குள்ளேயும் பித்தப்பைக்குள்ளேயும் அந்த பித்த நீர் பைல் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது சால்ட்டு தான், அது கரைஞ்சிரும். நம்ம மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறதன் மூலமாக அது கரைஞ்சிரும். அது சேஃபாக ஒரு பேக்குள்ளே இருக்கனால நீங்கள் எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியாது. ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம கரெக்டாக மெடிசின்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். எடுத்தோடனே இந்த கேல் பிளாடர் ஸ்டோனுக்கு வந்து ஸ்டார்டிங் லெவலில் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு, மில்லிமீட்டர் கணக்கில், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து 4 mm ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே டக்குன்னு நம்மளுக்கு வெளியே வந்துடும். கரைஞ்சி இமீடியட்டாக கரைஞ்சி வெளியே வந்துடும். 1-2 weeks தான் அதுக்குள்ளே கரைஞ்சி நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஏன்னா அந்த கேல் பிளாடரோட அந்த நெக்கு, அதனுடைய அந்த பேசேஜ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 4 mm இருக்கும். அப்போது 4 mm மேலே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 1-2 months வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். சென்டிமீட்டர் கணக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 months நம்ம எடுக்கும்போது தான் நம்மளுக்கு குறைஞ்சி வந்துடும். அது எல்லாமே கரைஞ்சி வெளியேறிடும். அது எல்லாமே சால்ட்டு தான், உறைஞ்சி போய் உள்ளே இருக்கும். நம்ம மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க அது வந்து கரைஞ்சி வெளியேறிடும். மூலிகை மருத்துவத்துக்கு மட்டும்தான் அது கரையும். நம்ம ஆங்கில மருத்துவம் போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி தான் எடுப்பாங்க. லைஃப் லாங் நம்மளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். கேல் பிளாடர் ரிமூவ் பண்ணதுனால நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்குது, கேஸ்ட்ரைட்டஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு சேர்ந்துருக்கு. அதுதான் உங்களுக்கு நெஞ்சை போட்டு அடைச்சிட்டு பெயின், ஸ்டொமக்கில் வந்து பெயினையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்றோம். காற்று உள்ளே புகுந்தது அப்படின்னாவே வலியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்றோம். அதனால தான் உங்களுக்கு வலியும் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கை கால் எல்லாமே குடைச்சல் வலி ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. இந்த உற்பத்தி ஆகிற வாயு வந்து நம்மளுக்கு வெளியேறாமல் உள்ளுக்குள்ளே நம்ம பாடிக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ பாடிக்குள்ளே நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகும்போது எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கேப் இருக்குது, ஜாயிண்ட் பக்கத்துலலாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கேப்ஸ் இருக்கும், அங்கேலாம் நம்மளுக்கு ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இன்டர்மீடியட்டாக வந்து நம்மளுக்கு ஃப்ளூயிட் இருக்கும், நம்மளுக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் நம்மளுக்கு இருக்கும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு தான் போய் நெக்ஸ்ட் அதை அஃபெக்ட் பண்ணும். அதுதான் வந்து நம்மளுக்கு லூப்ரிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கும். நம்ம நடக்கிறதுக்கெலாம் அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து நல்லா உராய்வு
நம்மளுக்கு இந்த பசைத்தன்மை நம்மளுக்கு கொடுக்கும். அது வந்து என்னாகும், அடுத்து ஊராய ஆரம்பிச்சிடும். அது வந்து எல்லாமே அது வந்து டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த வாயு எல்லாமே அங்கே போய் நம்மளுக்கு உட்கார ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல போய் லாக் ஆக ஆரம்பிச்சிடும். லாக் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நம்ம கீழே உட்காந்து எந்திரிக்கிறப்போ, நடக்கிறப்போ கழு கழுக்குன்னு சவுண்டு கேட்குறது, ஒரு சில பேர்த்துக்கு கொட கொடக்குன்னு சவுண்டு கேட்குறது, நெட்டை வடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு கேட்கும். இது தொடர்ந்து வந்ததுக்கப்புறம் அடுத்து லாஸ்ட் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா மூட்டு வழியில் தான் கொண்டு போய் விடும். ஸோ நம்ம ஒரு சின்ன நம்ம ஒரு ஸ்டோன் நம்மளுக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு தொடர்ந்து வரதை யாருமே வந்து முன்னாடி யோசிக்கிறதே கிடையாது. பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே யோசிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு நம்ம வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டைஜஷனை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி விட்டாவே இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த வாயு, இந்த எக்ஸஸாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த காற்று வந்து நம்மளுக்கு வெளியேறணும். இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெருஞ்சீரகம், சீரகம், ஓமம், பெருங்காயம் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்து பவுடர் நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டு, எல்லாமே வந்து ஒரு 1 கிராம் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து அதை மட்டும் ஒரு 2 டைம்ஸ் ஒரு நாளைக்கு காலையில் ஒருக்க நைட் ஒருக்க குடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. வெள்ளைப்பூண்டு சாப்பிட்றப்ப கொலஸ்ட்ரால் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து மொபிலிட்டி ஆகி நம்மளுக்கு வெளியே போயிடும். ஏன்னா உங்கள் கொலஸ்ட்ரால் அப்சர்ப்ஷன்ஸ் வந்து சரியாக இருக்காது. அப்போது அந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம குடல் வழியாக நம்ம வெளியேற்ற தான் நம்ம செய்யணும். மோஷன் வழியாக நம்மளுக்கு வெளியேற்ற செய்யணும். கொஞ்சம் வெள்ளைப்பூடு சாப்பிட சாப்பிட அது நல்லாவே வெளியேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் சமையலில் வெள்ளைப்பூடு அதெல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் தோலோடு யூஸ் பண்ணுங்கள். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாதீங்க, தோலோடு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறப்போ நல்லாவே உங்களுக்கு கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இப்போது பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக சரி பண்ணி விட்றலாம். அதே மாதிரி ஜாயின்ட் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வர்ம சிகிச்சை வந்து பண்ணும்போதும் உங்களுக்கு தேவையில்லாத அந்த காற்று, தேவையில்லாதது எல்லாமே நம்மளுக்கு நல்லா வெளியேற ஆரம்பிச்சிடும். அது வெளியேறிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா ரிலீஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் நல்லா அற்புதமான மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது. எந்த நோயாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணி கொண்டுந்துடலாம். பயப்படாமல் எடுங்க, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. மேலும் தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி மற்ற 4 ஸ்டேட்லேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எங்களால் சிகிச்சை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சிகிச்சை தான் கொடுப்பாங்க. நாடி பார்த்து தான் சிகிச்சை கொடுப்பாங்க, சரி பண்ணிடலாம். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. செல்வராணி பேசுறேன் மேடம், ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து. சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அம்மாச்சிக்கு மூட்டு வலி அதிகமா இருக்கு. சரிங்கம்மா, அதுக்காக தான் கேக்குறேன். ஓகேம்மா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? அம்மாச்சிக்கு 70 வயசு இருக்கும். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க அம்மாச்சிக்கு அடிக்கடி மூட்டு வலிக்குதுன்றாங்க. வயலுக்கு போனாலும் நடக்க முடியல, கொஞ்சம் தொலைவு கூட நடக்க முடியலன்றாங்க. அதே மாதிரி படுத்தா எந்திரிச்சு உட்கார கீழே உட்கார முடியல, கால் மடக்கி உட்கார முடியல, வலி அதிகமா இருக்காங்க, அழுகுறாங்க வர. சரி, ஓகே ஓகே. மோஷன் டைட்டா போகுதா உங்களுக்கு? அவங்க அது போகவே மாட்டேங்கிறாங்க, வெளியே போறதே 2 நாளைக்கு ஒரு தடம் போறாங்க. சரி, ஓகே. ஏஜ் கொஞ்சம் 70க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிரும். சரியா, அப்போ என்ன ஆகும்? அப்போ வந்துட்டு நம்மளுக்கு மலக்குடல் எல்லாமே நம்மளுக்கு வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும். அந்த ஒரு நீர்த்துவம் வந்து நம்மளுக்கு உடம்புலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகவே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு தான் ஃபஸ்ட்டு வரும் நம்மளுக்கு. மலச்சிக்கல் தொந்தரவுக்கு நம்ம கீரை அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைபர் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு வராது. முக்கியமாக ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க வந்துட்டாங்க, இந்த முதிர்ந்த காலத்தில் வயசு நல்லா கூடி போன காலத்தில் தானே அவங்களுக்கு பெயின், மூட் வலிகள் எல்லாமே வருது. அப்போ இவ்வளோ நாள் அவங்க வந்து நல்லாவே ஹெல்த்தியாக தான் இருந்திருக்காங்க. அப்போது இது வந்து சின்ன சின்னதை நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது சரியாயிடும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப இப்போ வயோதிகத்தினால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஜாயின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நம்மளுக்கு வயோதிகம் ஆச்சு அப்படின்னாவே ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிக்கும். ஜாயின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு க்ளோஸ் ஆக வர ஆரம்பிக்கும். சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு வத்த ஆரம்பிக்கும். அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் தொலைவு அவங்களுக்கு நடந்தாவே அவங்களுக்கு வலி ஏற்பட்டு அவங்க பெயின் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு அழுவாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து
நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்களால வந்து டாலரேட் பண்ணிக்குவாங்க, அவங்களால நடக்க முடியும், பெயின் வந்து அவங்க பேர் பண்ணிக்குவாங்க, அது பெரிய ஒரு ப்ராப்ளமாக அவங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நல்லா மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகணும். மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நைட்டு படுக்க போகிறப்ப வந்து கடுக்காய் இருக்குது பார்த்தீங்களா, கடுக்காய் தோல் தான் எடுத்துக்கணும், கடுக்காய் கொட்டையை வந்து எடுத்துடணும். ஏன்னா கடுக்காய் கொட்டையோடு வந்து நிறையா எங்கேயாவது நீங்கள் போய் அப்படி பவுடராக வாங்கினீங்க அப்படின்னா சேர்த்து கொட்டையோடு சேர்த்து அரைச்சி போட்டுருவாங்க அவங்களுக்கு. அப்படினா தான் கமர்ஷியலாக வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட் அக்காமடேட் பண்ண முடியும். அதனால வந்து கொட்டையோடு சேர்த்து அரைச்சிருவாங்க. ஸோ பவுடராக வாங்காதீங்க, நீங்களாக நாட்டு மருந்து கடைகளில் வந்து கடுக்காய் தோல் மாதிரி வாங்கி அதை வந்து நல்லா அரைச்சி நல்லா ஃபைன் பவுடராக நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுடரை வந்து திரும்ப அந்த காடா துணியில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக உங்களுக்கு நல்லாவே கிடச்சிரும். அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்துவங்க சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா உங்களுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடும். ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே கொஞ்சம் ஜாயின்ஸோட ஸ்டிஃப்னஸ் அந்த விறப்புத்தன்மை எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது அந்த எருக்கலை, உத்தாமணி இலை, வாதநாராயணன் இலை, வேலிப்பருத்தி இலை, இந்த மாதிரி இலைகள்லாம் இருக்குல்ல, வேப்ப இலை, இந்த மாதிரி இலைகள்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு பொட்டின மாதிரி நல்லா கெட்டி அதை வந்து வேப்பெண்ணெய் இல்லாட்டி ஆமணக்கெண்ணெய் ஏதாவது நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் டிப் பண்ணி டிப் பண்ணி நல்லா அந்த மூட்டுகளை சுற்றி ஒத்தனை மாதிரி கொடுங்க. இதுவும் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல்லுப்பை நல்லா ஒரு துணியில் போட்டு நல்லா முடிஞ்சு நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா அதை முக்கி முக்கி டிப் பண்ணி அந்த மூட்டுகளை சுற்றி நல்லா ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா மூட்டுகளுக்கு நடுவில் இந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். புதுசாக நம்மளுக்கு அந்த ஜவ் எல்லாமே உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளூயிட்லாம் நம்மளுக்கு அந்த நெய்ப்பு பசை சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திரவம் எல்லாமே நல்லா நம்மளுக்கு செக்ரேட் ஆகி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி காலையில் வந்து நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பயிறு, ஒன்று பாசி பயிறு இல்லாட்டி உளுந்தம் பயிறு இல்லாட்டி அந்த கருப்பு கொண்டக்கடலை, இந்த இதை வந்து காலையில் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பயிர்களை ஏதாவது ஒன்று அவிச்சு காலையில் ஃபாலோ பண்ணுங்கள், மதியம் நைட்டு எடுக்கக்கூடாது. காலையில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜவ்வு வந்து நல்லா உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும், அந்த மஜை வந்து நல்லாவே நம்மளுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். மொச்சப்பயிறு இதெல்லாமே சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்லா நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு அந்த ஜவ் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். இந்த இயர்லி 30s 40s எல்லாமே வந்து பெயின் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வந்து நல்லா அந்த மஜை ஜவ் எல்லாமே நல்லா உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னாவே மூட்டு வலிகள்லாம் வராது. இதை இப்போ இருந்தே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மூட்டு வலி வந்து எண்டு ஸ்டேஜில் வந்துட்டு உட்காந்து நம்ம முட்டி மோதிட்டு இருக்காம இப்போ இருந்தே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்தோடனே பெயின் கில்லர்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அதில் இன்ஜெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து அந்த டைம் உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த டைம் வலி வந்து குறையிற மாதிரி தான் இருக்கும், குறைஞ்சிரும். ஆனால் அடுத்து ஒரு 1 month கழிச்சு 2 month கழிச்சு திரும்பவும் பெயின் வரும். திரும்பவும் போய் இன்ஜெக்ஷன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஃப்ளூயிடை வந்து அதுக்குள்ளேருந்து எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ட்ரெயின் அவுட் பண்ணி எடுப்பீங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னா நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷத்துக்குள்ளே மூட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும், சுத்தமாக நடக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் சும்மா எண்ணெய் தடவிட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் நல்லா நடந்திருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகி நம்ம மூட்டுகளை ஸ்பாயில் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அடுத்து சுத்தமாக ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுறோம், சீக்கிரமாகவே கொண்டு போய் விட்டுறோம். அதனால் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாமல் ஃபஸ்ட்டு பெயின் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து நேச்சுரலாக நம்ம மோஷன் நல்லா ரிலீஃப் பண்ணாவே ஜாயிண்டில் உள்ள ஸ்டிஃப்னஸ் ஃபஸ்ட்டு விட்டுரும். அதுக்கப்புறமா வந்து நல்லா ஒத்தனங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே பெயின் வந்து ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப அப்புறம் வந்து நல்லா அந்த மூட்டு வலி நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா கியூர் ஆகணும், திரும்ப அந்த எலும்பு மஜ்ஜைகள் எல்லாமே நல்ல முறையில் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வலிகளுக்கு அதே மாதிரி திரும்ப அந்த ஜவ் எல்லாமே உற்பத்தி ஆகிறதுக்கு மருந்துகள் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக அந்த மூட்டு வலியிலேருந்து நிரந்தரமாக நம்ம வெளியேறி வந்துடலாம். அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த வர்ம சிகிச்சை வந்து மருத்துவமனையில் பண்ணுறோமே கொண்டு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கியூர் ஆகி நம்ம வந்துடலாம். இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை வந்து கூடவே சேர்ந்தது, நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளோடு சேர்ந்து வர்ம சிகிச்சை சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து சரி பண்ணி கொடுத்துடலாம். நாடி பார்த்து தான் வைத்தியம் கொடுப்போம், அதனால் சரி பண்ணிடலாம். எங்களோட மருத்துவமனை வந்து எல்லா மாவட்டங்களையும் இருக்குது, ராம்நாட்லேயும் எங்களோட மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த கலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மேம், என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும் மேம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க?
ஓகே. இப்போது டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து டயட் ஃபாலோ பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இனிப்பு சார்ந்த பொருட்கள் ஃப்ரூட்ஸில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இனிப்பு தான் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு நல்ல இனிப்பு தான், நல்ல சர்க்கரை தான், ஃப்ரக்டோஸ் தான் இருக்குது ஃப்ரூட்ஸில் ஃபுல்லாக. அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படிலாம் தேவை கிடையாது. இனிப்பு வந்து நம்ம செலக்டடாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஒயிட் சுகர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம அவாய்ட் பண்ணணும். மைதா, ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, இது மட்டும் தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து நல்லா இந்த நூடுல்ஸ் மாதிரிலாம் நம்மளுக்கு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். அது எல்லாமே நிறைய கெமிக்கல்ஸ் கலந்து நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகி வருது. அதே மாதிரி மைதாவும் நம்மளுக்கு ஒயிட் கலரில் வர்றதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு ஒயிட் கலர்லேயே நம்மளுக்கு வருது. அதே மாதிரி தான் சுகரும், கரும்பு சர்க்கரை. நார்மலாக வந்து நம்மளுக்கு சர்க்கரை எடுத்தோன்னா அது என்ன கலரில் இருக்கும், அதை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு ஒயிட் கலரில் நம்மளுக்கு என் ப்ராடக்டாக வருது. அந்த சுகரை ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, பனவெல்லம், பனக்கற்கண்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சுகர் வந்து நம்மளுக்கு வராது. அதே மாதிரி இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு கிழங்கு, அது எல்லாமே இப்போ எடுக்கிறதே கிடையாது, அதனால தான் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சர்க்கரை வியாதி நிறையா வந்துகிட்டே இருக்குது. பனங்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த பனங்கிழங்குல வந்து கீழே வந்து ஒரு இதோடு இருக்கும், ஒரு பனங்கிழங்கு வந்து நீளமாக இருக்கும், கீழே அது ரூட்டில் வந்து ஒரு பல்காக ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை சேர்த்து சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதிலாம் நம்மளுக்கு அந்த காலத்துலலாம் நம்மளுக்கு வந்ததே கிடையாது. அந்த காலத்தில் ரொம்ப அதை கன்சியூம் பண்ணுவாங்க, நிறைய எடுப்பாங்க. அதில் அவ்வளோ ஃபைபர் இருக்குது, அதில் உரிக்க பார்த்திங்கன்னா நார் தான் வரும் இந்த பனங்கிழங்கில். அந்த ஃபைபரே வந்து நம்மளுக்கு ஃபுட் எதுவுமே நம்மளுக்கு ஸ்டாக்னன்ட் ஆகாமல் நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு வெளியே கொண்டு வந்துடும். அந்தளவுக்கு நல்ல ரிச் ஃபைபர் அதில் இருக்குது. ஃபைபர் ஃபுட்டு நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சுகர் நம்மளுக்கு வராது, அது வந்து நம்மளுக்கு டைஜஷன் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம அது ஃபைபர்லெஸ் ஃபுட்டு ரொம்ப நம்ம எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து டைஜஷனும் நம்மளுக்கு தடைப்பட்டு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு மோஷனும் உள்ளுக்குள்ளே இருந்து அது டாக்ஸின் ஆகி நம்மளுக்கு ஒவ்வொரு மெட்டபாலிசமும் நம்மளுக்கு தடைப்பட்டு நம்மளுக்கு சரியாக டைஜஷன் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சுகர் எல்லாமே வருது. இதை கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா சூ பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா மென்று சாப்பிட்டா மட்டும்தான் நல்லா டைஜஷன் வந்து ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நைட் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ரொம்ப பல்கான ஃபுட்ஸு இந்த மாதிரிலாம் நைட் டைம் வந்து எடுக்காதீங்க. நைட் டைம் வந்து கொஞ்சம் நல்லா மிதமாக ஆவியில் வேக வச்ச பொருட்கள், சாஃப்டாக இருக்கக்கூடியது, ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டீம்டு ரைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நைட்டு. இந்த மாதிரிலாம் மைல்டு ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெவி ஃபுட்ஸாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி எல்லா காய்கறிகளும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் கிழங்கு வகைகள் வந்து எப்பயுமே வந்து நம்ம புசிக்கக்கூடாது தான். கருணை கிழங்கின்றி வேறு எந்த கிழங்கும் நம்ம வந்து மண்ணில் விளையிறது புசிக்கக்கூடாது தான், அப்போது சாப்பிடக்கூடாது. அது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சுகர் வந்து நம்மளுக்கு நார்மலாக வச்சுருக்கலாம், எலிவேட் ஆகாது. அதே மாதிரி கூட சேர்ந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து பேசலாம் மேம். டயபெட்டிஸ்க்கு ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து டயபெட்டிஸ்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டானிக் தான் கொடுக்குறோம், மூலிகை சாறு தான் கொடுக்குறோம். ஒரு 27-30 வகையான மூலிகைகள் சேர்ந்த ஒரு சாறு. அது எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த டயபெட்டிஸ் அப்படின்னாவே வந்து இனிப்பு சத்துக்கு வந்து ஆப்போசிட் மருத்துவம், அதோடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இனிப்புக்கு வந்து கசப்பு தான், சரியா? அப்போது அந்த கசப்பான மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு சுகரினுடைய அளவு வேகமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். கசப்பு துவர்ப்பு கொடுக்கலாம், அதெல்லாம் கம்மியாக தான் நம்மளுக்கு குறையும். கசப்பு ஃபஸ்ட்டு இருக்கும்போது தான் வேகமாக டிராஸ்டிக்காக நம்மளுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், டக்குன்னு நம்மளுக்கு சுகர் வந்து குறைய ஆரம்பிக்கும். சாதாரணமாக நிலவேம்பு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவே சுகர் குறையும். மலவேம்பு சாப்பிட்டு பாருங்கள், சுகர் நல்லா குறையும். வேம்பு சாப்பிட்டு பாருங்கள், சுகர் நல்லாவே குறையும். அப்போது இந்த மாதிரி இது தனித்தனியாக சாப்பிட்டாவே நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். பட் இந்த மாதிரி நிறைய மூலிகைகள், ஒரு 30 மூலிகைகள் சேர்த்து நாங்கள் மூலிகை டானிக் மாதிரி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பண்ணும். சிறு குறிஞ்சான் வந்து நல்லா சர்க்கரையினுடைய அளவுகள் நல்லா குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வெந்தயம் நம்ம உடம்புல வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஒவ்வொரு வேலையை பண்ணும். ஒன்று வந்து நம்மளுக்கு டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும், ஒன்று பான்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணும், ஒன்று இன்சுலினை வந்து நல்லா உற்பத்தி பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு பிளான்ட்லேயே பிளான்ட் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து இன்சுலினை நம்மளுக்கு ஆக்சலரேட் பண்ணக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இருக்குது.
அது நம்மளுக்கு இன்சுலினை வந்து நல்லா இது பண்ணி கொடுக்கும். ஒன்று பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷனை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று லிவரை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இந்த கரிசலாங்கண்ணி கீழாநெல்லி எல்லாமே வந்து லிவர் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா மூலிகைகளும் சேர்த்து தான் நாங்கள் டானிக் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பண்ணோம். மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு 30 ஹர்ப்ஸ் இருக்குது அப்படின்னா 30 ஹர்ப்ஸும் வந்து மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணும். அப்போ நம்மளுக்கு வந்து அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆக்ஷன்ஸ் பண்ணணும், நமக்கு 300 ஆக்ஷன்ஸ் கிட்ட நம்ம உடம்புக்குள்ள வந்து நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மருந்துகள் நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நல்லாவே வந்து சுகரினுடைய லெவல்ஸ் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒரு 1 மந்த் எடுத்துகிட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாருங்கள், சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாவே குறைஞ்சிருக்கும், டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கும். கூட சேர்ந்து நல்லா நல்லா மென்று சாப்பிடுங்க, வாய் நல்லா மூடி காற்று உள்ளே போகாத அளவுக்கு நல்லா மென்று சாப்பிடுங்க. ஃபுட்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி எடுங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து டயட் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்படி எடுத்துக்கணும், என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கலாம் அப்படின்றது எல்லாமே ஹாஸ்பிட்டலில் தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், நீங்கள் உடனே அந்த மருந்து எடுக்கிறப்பயே உங்களுக்கு நல்லா வந்து ஒரு இது கிடைக்க ஆரம்பிச்சிடும், நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு தான் டயர்ட் இல்லாமல் இருக்கும். ரொம்ப 5 இயர்ஸ் 10 இயர்ஸாக சுகர் க்ரானிக்காக சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லேசினஸ், ஒரு உடம்புல வந்து ஒரு பேசிக்காக ஒரு டயர்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அசதி ஒன்று இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த டானிக் குடிக்கிறப்போ கம்ப்ளீட்டாக அந்த அசதி வந்து உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நர்வ் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது வந்து நம்மளுக்கு டக்குன்னு நம்ம கசப்பு சுவை நம்ம நாக்கில் நம்மளுக்கு பட்ட உடனே என்னாகும் அப்படின்னா, கசப்பு சுவைக்கு தான் வந்து நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாமே டக்குன்னு முழிக்க ஆரம்பிக்கும், டக்குன்னு விரிய ஆரம்பிக்கும். அது அப்சார்ப்ஷன் வந்து நம்மளுக்கு எடுக்கிறப்பே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். கசப்புக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டானிக் நம்ம எடுக்கிறப்போ இந்த வில்வ இலை, அதே மாதிரி மா இலை, ஆடாதோட இலை, நிலவேம்பு, வேம்பு, இந்த மாதிரி எல்லா இலைகளை எடுத்து ஃபுல்லாக சாறு மாதிரி நல்லா எடுத்து நிறைய மூலிகைகள் போட்டு கலந்து சாறு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அது எடுக்கிறப்போ கம்ப்ளீட்டாக சுகர் நார்மல் ஆயிரும். தொடர்ந்து நாங்கள் சொல்கிற அளவு வரைக்கும் அந்த HbA1c எல்லாமே நார்மல் ஆகி நம்ம பாடி எல்லாம் நார்மல் ஆகி நம்மளுக்கு டயர்ட்னஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கப்போ இருக்க வரைக்கும் நம்ம கரெக்டாக நம்ம நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகர் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். ரொம்ப க்ரானிக்காக இருக்குது அப்படின்னா குறைஞ்ச அளவுக்கு வந்து சுகருக்குன்னு ரொம்ப ஒரு 10 இயர்ஸ் 30 இயர்ஸ் 50 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் சுகர் க்ரானிக்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் கொஞ்சம் 9 மந்த்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது க்யூர் ஆகிடும். ஏன்னா இது நாங்கள் சொல்லலை, சித்தர்களே சொல்லியிருக்காங்க. தேரையர் யமக வெண்பா அதில் வந்து சொல்லியிருக்காங்க, 9 மாதம் சர்க்கரை வியாதிக்கு தொடர்ந்து நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, கரெக்டாக மருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி பரிபூர்ணமாக சரியாயிடும், 20 வகையான சர்க்கரை வியாதியும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சித்தர். அதனால் அந்த முறைப்படி தான் நாங்கள் தயார் பண்ணி டானிக்லாம் கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். கூட அசோசியேட்டடாக வந்து பவுடர் மெடிசன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு வேகமாகவே நல்லா குறைய ஆரம்பிக்கும். நீங்களே பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம். HbA1c ஃபஸ்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் திரும்ப ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கழிச்சு ஆவரேஜும் எடுத்து பார்த்துக்கலாம், எல்லாமே நார்மல் ஆகிடும். நார்மல் ஆகிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய டயட்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. திரும்ப உங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதினால பயப்பட தேவையில்லை, கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ டயபெட்டிஸ் வந்துட்டாலே எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா அது க்யூரபிள் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க, பட் இட்ஸ் க்யூரபிள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம் மேம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட பேர் காசிதா. எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? சரி, ஓகேம்மா. ஓகே, இப்போ சைனசைட்டிஸும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுக்கும் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து க்யூர் பண்ணி விட்டுருக்கோம், அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ சைனசைட்டிஸ் வந்து அலர்ஜி தான், ரிப்பீட்டடாக நம்மளுக்கு அலர்ஜி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மூக்குலேருந்து நீர் வடிகிறது, தும்மல், எல்லாமே ஒரு டஸ்ட்டு பட்டோடனே தான் நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு தும்மல் வருது, உடனே நம்மளுக்கு நீர் வடிது. அதே மாதிரி குளிர்ந்த காற்று பட்டோடனே நம்மளுக்கு தும்மல் வருது, நீர் வடிது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏற்கனவே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் உள்ளே இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு அக்ரவேட் ஆகுது. அப்போது அப்படி இருக்கப்போ நம்ம வந்து நம்ம தான் நம்ம மாறணும், நம்ம உடம்ப நம்ம தான் மாற்றணும்.
டஸ்ட் பட்டோடனே அலர்ஜி வரவிடாம நம்ம தான் வந்து உடம்ப வந்து உற்பத்தி பண்ணணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய நம்ம ஹெர்ப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். இப்போது சளிக்கு, சைனசைட்டஸ்க்கு இந்த மாதிரி மிளகரணை, மிளகு, சிற்றரத்தை, அதிமதுரம், ஓமம் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே சளியை கரைச்சி நல்லா வெளியேற்றவும் செய்யும். அதே மாதிரி இந்த திப்பிலி எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. திப்பிலி உரசி கொடுத்தா சளி நல்லா வெளியேறும்னு சொல்லிலாம் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டு மருந்துகள் பண்ணி வச்சுட்ருக்கோம். அதை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ண பண்ண அதை வந்து எடுக்க எடுக்க கண்டிப்பாக சளி நல்லா வெளியேறிடும். உள்ள உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாயிடும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகிடும். மூக்கடைப்பெலாம் இருக்குது அப்படின்னா நாசல் பாலிப்ஸ் ஏதாவது சதை வளர்ச்சி உள்ளே இருக்கும், அது அப்படியே விட்டிங்கன்னா அப்புறம் சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணாலும் க்யூர் கிடைக்காது. ஆனால் சர்ஜரி இல்லாமல் இந்த நாசல் பாலிப்ஸ், இந்த மூக்கடைப்பு எல்லாமே சரி பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை மதுரையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி விட்டுருவோம். அதே மாதிரி நாடி பார்த்து தான் மருத்துவம் கொடுப்போம். எங்களுடைய மூலிகை மருந்துகள்னால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாமே வந்து நாங்கள் லைசன்ஸ் வாங்கி ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸோடு தான் மருந்துகள் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு மருந்துகளையும் சுத்தி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு தரமான மருந்துகள், தரமான மூலிகைகள் செலக்ட் பண்ணி தான் நாங்கள் மருத்துவம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்ததுக்கு நன்றி மேம். தேங்க்யூ. இன்று அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.